இன்சிடியஸ் த ரெட் டோர் மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடியஸ் சாப்டர் டூவுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு ஜாஷ் வந்து அவரோட சன் டால்டன் இருக்கார் இல்லையா, அவரை கூட்டிட்டு போயிட்டு காலேஜில் சேர்க்குறாரு. அவர் காலேஜ் ட்ரீமில் வர டீமன்ஸ்லாம் நேரில் வர ஸ்டார்ட் ஆகுது. நேரில் வந்து ஜாஷையும் டால்டனையும் ஹார்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் இருந்து எப்படி அவங்க வெளியே வந்தாங்கங்கிறது தான் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி வந்து ஒரு ஹைப்பே இல்லாமல் தாங்க உள்ளே போனேன். நல்லா இருக்காது அப்படிங்கிற மூடில் தான் உள்ளே போனேன்னு வைங்களேன். சுத்தமாக நல்லாயிருக்காதுப்பா, எப்படி இந்த மூவி நல்லாயிருக்கும்? ஒரு ப்ரொமோஷன் நல்லா இல்லை, ஒரு ஹைப் இல்லை மூவிக்கு, லாஸ்ட் பார்ட் ஃப்ளாப்பு, நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ், எக்கச்சக்க ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் இந்த மூவி நான் போய் உக்காந்துட்டு அப்புறம், எஸ் இட்ஸ் எ குட் மூவி, நல்ல மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மூடுக்கு தான் அந்த மூவி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மூவி வந்து இன்சிடியஸ் 2க்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை, அதாவது இன்சிடியஸ் 2க்கு அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற கதை. ஸோ இன்சிடியஸ் சாப்டர் 3யும் 4ம் வந்து நமக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? 1, 2, and 5 இதுதான் ஒரு ட்ரையாலஜியாக நமக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு குட் என்னென்னு பார்ப்போம். குட் சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா, நம்ம லம்பார்ட் ஃபேமிலியே 10 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 3, 4 வராத கேரக்டர்ஸ் வந்து 10 இயர்ஸ் கழிச்சு 2க்கு அப்புறம் வராங்க. அதை பார்க்குறதுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லாயிருக்கு. செகண்ட் வந்து ஃபாதர்ஸ் அண்ட் டைனாமிக் நல்லா காட்டியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸு, எமோஷன்ஸு எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. இது ரெண்டுமே நான் பயங்கர பாசிட்டிவ் சொல்லுவேன் இந்த மூவிக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மெயினுங்கிறப்ப இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் நமக்கு நல்லா நிற்கணும். பார்ட் 1, பார்ட் 2 இருந்த அதே அளவுக்கு இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து நிறையா டென்ஷன் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு பார்க்குறப்ப ஐயோ அப்படி நர்வஸாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி சீன்ஸ் எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக்காக எப்படி சொல்லணுன்னா, நமக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், ஓகேங்களா? ஆனால் ஃப்ரண்டில் இருக்க கேரக்டருக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அந்த சீன்ஸ் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். அது எல்லாமே தியேட்டரில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த எம்ஆர்ஐயை வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்ஐ மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. வாட்ச் அவுட். மற்றபடி இந்த மூவிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. SFX, VFX, everything is good. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நமக்கு எங்கேயும் தட்டுப்படவும் இல்லை. இந்த மூவியில் பேட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேகு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம போய் உட்காந்த உடனே என்னடா அவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் இருக்குது. அது ஏன்னா டால்டன் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டார் இல்லைங்களா. அந்த காலேஜ் ஓரியன்டட் விஷயங்களும் ஒரு டீனேஜ் ஓரியன்டட் விஷயங்களும் ஒரு காமெடி சென்ஸும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வருது. நம்ம இன்சிடியஸ் மூவி அதுக்கு பார்க்க வரல இல்லை. ஸோ தட் இஸ் பேடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் குட் இல்லை அப்படி வச்சுக்கலாம். அதனால் நான் பேடில் வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மூவி பார்க்க உக்காந்துட்டு அப்புறம் ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, டீமன்னா என்ன, ரெட் டோர்னா என்ன அப்படிங்கிறலாம் ஆல்ரெடி நமக்கு இதெல்லாம் 4 மூவிஸாக சொல்லியிருக்காங்க. திரும்பியும் அதே விஷயங்களை வந்து ஃபஸ்ட்லேருந்து ரிமைண்ட் பண்ணுறது, அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மேபி இந்த மூவி ஸ்ட்ரைட்டாக பார்க்க வரவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆனால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரவங்களுக்கு ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மூடுக்கு தான் அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய ஃபைனல் தாட் பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ரொம்ப ஸ்கேரியான மூவி கிடையாது, ஓகேங்களா? பெருசாக அப்படி ஜம்ப் அந்தளவுக்கு உண்டான மூவிகள் கிடையாது. ஆனால் இந்த மூவி வந்து ஒரு நல்ல பிளாட் உள்ள ஒரு மூவி, நல்ல ஒரு சஸ்பென்ஸ் உள்ள மூவி, டென்ஷன் உள்ள ஒரு மூவிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 75 out of 100. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் வந்துட்டு அப்புறம் கூட பாருங்கள், எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இருந்தால் பெட்டர், இல்லைனா நோ இஷ்யூஸ். இந்த மாதிரி ரிவ்யூ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சந்தோவிக்கு ஐ எம் சைனிங் ஆஃப். உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் பார்க்குறேன்.